சின்ராசு, சம்சார்த்தி சாப்பிங்கி பிரிக்க முடியாதா? அனுபவம் பேசுதாக்கும். ஆமாங்கம்மனி. கனவு கண்டாளாம் ஒத்த சேலை அவ கையில கிடைச்சதாம் 10 சேலை. போட்டி தீபாவளி பட்ஜெட் எவ்வளவுன்னு நான் கணக்கு ஐயா கணக்கு பார்க்காம காசு கொடுத்த அனுப்பு. சரிங்க ஐயா. ஆ கண்ணு, நீ வாங்கறதுலயே வசதியான புடவை உன்ற அத்தைக்குதானாக்கும். இந்த 40 வருஷத்திலேயே நாட்டாம சொன்ன நல்ல தீர்ப்ப இதுதான். பண்டிகைனா தீபாவளிடா. பர்ச்சேஸ்னா போட்டிஸ்ரா. போட்டிஸ் தீபாவளி. சரி, கத்தாதீங்க கத்தாதீங்க, நிக்கலாம். ஏர்லைன்ஸ்ல வேலை, ஏர்லைன்ஸ்ல வேலைன்னு சொன்னாங்க. கடைசியில வந்து பார்த்தா தான் தெரியுது, லைன்ல நிக்கிறவங்களை செக் பண்ற வேலை. இதை நம்ப வேலை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன். ஃப்ளைட்ல போய் வெளிநாடுலாம் சுத்தலாம்னு நினச்சேன். கடைசியில பார்த்தா உள்ளூர்லயே உட்கார வச்சுட்டாங்க. சரி, நிக்க வச்சுட்டாங்க. Welcome to the steps of the entrance of the airport vasapadi. How can I help you? I mean, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? ஆ ஹாய், எனக்கு முன்னாடி ரிஷின்னு சொல்லிட்டு இங்கே யாராவது வந்தாங்களா? பார்க்க எப்படி இருப்பாரு? செம பியூட்டியாக இருப்பான், வெரி ஹேண்ட்ஸம் கை. அவன் அழகை பற்றி 7.5 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ படத்தில் ஹீரோவை நடிக்க வச்சிடலாமா? வாட்? பின்ன என்ன சார், ஏதாவது அடையாளம் சொல்லுவீங்கன்னு கேட்டா? சி, அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, இந்த நாட்டில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறி அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டாக்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான். ஹலோ, நான் சொன்னது லுக் வைஸ் அடையாளம். அவன் எப்படியோ போயிட்டு போகிறான். எனக்கு டைம் ஆச்சு, இந்த டிக்கெட்டை பார்த்து எப்படி போனோம்னு சொல்லுங்களேன். சென்னை டு மும்பை S12 அப்பர் பர்தா. ஹலோ, திஸ் இஸ் ட்ரெயின் டிக்கெட். இது ஒன்றும் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ஏர்போர்ட். பின்னாடி ஃப்ளைட் நிற்குதுல்ல, கண்ணு தெரியலையா? Oh my god, எங்க அப்பாக்கு புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆனோடனே நுங்கம்பாக்க கிட்ட போகும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட்டை எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு என் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்? ஃப்ளைட் உங்க வீட்டு வாசல்லையே நிறுத்துறோம், உங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்துருங்களேன். ஓ அப்படியா, இது நல்லா இருக்கே. ஹலோ, ஃப்ளைட் என்ன டவுன் பஸ்ன்னு நினச்சிங்களா? நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம்லாம் நின்று போகிறதுக்கு. கொஞ்சம் அறிவோடு பேசுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ், அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக ஸ்லோ பண்ணுங்களேன், நான் ட்ரெயின் ஏறி போய்க்கிறேன். செக்யூரிட்டி! இந்த பக்கம் போகாது. எஸ் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? ஒரு 6 மாதம் மளிகை ஜாமான் பில்லு பெண்டிங் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா? ஹலோ சார், நான் ட்ராவல் சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப நாளாக லண்டன் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்கள் சேவலையே ஒரு டிக்கெட் போட்டு தரீங்களா? அப்படியே பாரிஸ்க்கும் டிக்கெட் போட்டு தரேன், சுற்றி பார்த்துட்டு வரீங்களா? வை நாட், கண்டிப்பாக. ஹலோ மிஸ்டர், நானே ஃபாரின் போக முடியாமல் இங்கே காந்தில் நின்றுருக்கிறேன். எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி எங்கே போகணும்னு சொல்லிடுங்க. ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூமா? ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் ஏர்போர்ட் வந்தீங்களா? நானும் என் ஃப்ரெண்டை வழி அனுப்பலான்னு வந்தேன், அவன் இனி வரல. வரத்துக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்க. இப்போ என்ன, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும். நாளை தானே அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே சுவாமிநாதன் ஒருத்தர் இருப்பார், அவர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பார். அதை சொல்லிவிட்டு அப்படியே நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து வளைஞ்சு வளைஞ்சு போனீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கோ, அதுலேருந்து அப்படியே ரைட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சப்வே இருக்கோ, அதுலேருந்து கீழே இறங்கி சரவணன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் ரெஸ்ட் ரூம் கீ இருக்கோ. அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா அவங்க கண் முன்னாடி ரெஸ்ட் ரூம் இருக்கோ, அங்கே போய்க்கிறீங்களா? இதை விட என் வீடே பக்கம், நான் அங்கே போய்க்கிறேன். எஸ் மேம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? த
தங்க தங்க என் பேரை இந்த ஊர்க்கட அப்பா மாந்துட்டு போயிட்டான். கொஞ்சம் ஃப்ளைட்டை நிறுத்தி வர சொன்னேன். இங்கே பாருங்கம்மா, ஊர்க்கா பாட்டில் கொடுக்கறதுக்கெல்லாம் இங்கே ஃப்ளைட்டை நிறுத்த மாட்டாங்க. கொண்ணு கொண்ணு அப்படிலாம் சொல்லாத, உனக்கு வேணா இதில் பாதி ஊர்க்கா தரேன். அங்கே ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு பாரு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமாம், உங்கள் பேரை எங்கே தான் போகிறாரு? இங்கே தான் பக்கத்தில் திருச்சிக்கு போகிறான். ஏம்மா திருச்சியில் ஊர்க்கா பாட்டிலே கிடைக்காதா? கிளம்புமா. போன வாரம் அப்பளம் பேக்கெட் கொடுக்க வந்தேன், அப்பயும் விடல. இப்போ ஊருக்கா டப்பா கொடுக்க வந்தேன், இப்போயும் அவ்வளோ மாட்டேன்னீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டே சரியில்லை. ஆ, பஸ் ஸ்டாண்டா? ஹாய் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹாய், ஐ எம் ஆஸ்ட்ராலஜர் ஆதிசங்கரன். உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. வேலைக்கு புதுசா? ஆமாங்க. என்னம்மா சலிச்சிட்டு சொல்கிற? ஆ ஆ, ஃப்ளைட்டுக்குள்ள வேலை கிடைக்கும்னு பார்த்தா இங்கே நிட்டு வச்சுட்டாங்க. உழப்பு சிரிப்பாக சிரிக்குது. ஆமாம், நீங்கள் ஜோசியர் தானே? நான் கொஞ்சம் ஃபாரின் போகணும் இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன பேஷாக சொல்லிடலாம். என்ன ராசி உணுது? கன்னி ராசிங்க. கன்னி ராசினா என்ன? கடல் கலந்து போயிருக்கணுமே. ஆமாம், உன் நட்சத்திரம் என்ன? அக்னி நட்சத்திரம். எது? இந்த பிரபு கார்த்திலாம் நடித்தாங்களே அந்த படம் தானே? எனது படமா? பின்னம்மா, உன் பிறந்த நட்சத்திரத்தை கேட்டால் ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நான் பகலில் பிறந்தனால என் கண்ணுக்கு எந்த நட்சத்திரமும் தெரியலைங்க. என்னத்த சொல்ல? சரி, உன் முகரையை பார்த்தாவது கணிச்சு சொல்கிறேன். இந்த முகரையை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே. சரி, இனி 2 நிமிஷத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும், கவலைப்படாத. எனது 2 நிமிஷத்துலையா? நடக்குதா இல்லையான்னு பாரு. 1 minute 37 seconds later. ஹலோ மிஸ் கனகா, கப்பலில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? எஸ் சார். ஆ, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முதல்ல என்னை எந்த வெளிநாட்டுக்கு அனுப்ப போறீங்க? நோனோ, ஹார்பர்ல வரவங்க போறவங்களெல்லாம் செக் பண்ற வேலை தான் உங்களுக்கு. என்னது, அங்கேயும் இதே வேலையா? அப்ப நான் வெளிநாடு போவே முடியாதா? ஹாய் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? செம்ம அழகா இருப்பான். வெரி ஹேண்ட்சம் ஹை. இந்த நாட்டில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறி அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டாக்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான். ஹாய், ஐ எம் ஆஸ்ட்ராலஜர் ஆதிசங்கரம். இந்த ஃப்ளைட்டில் என் பேரன் போகிறான். அவன் இந்த ஊர்ட. சரி 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 சரி, அதில் போயிட்டு அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. ஓ மை காட், எங்க அப்பா லாக் லாக் கடைசியில வந்து பார்த்தா தெரியுது, லைன்ல நிக்கிறவங்க செக் பண்ற வேலை. இதை நம்பி வேலை இந்த டிரெஸ் பிரிக்க முடியாதா? அனுபவம் பேசி பார்க்கும். ஆமாங்க அம்மா. உங்களுக்கு என்ன இப்போ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதானா? சி, அவனுக்குன்னு ஒரு அடியாள இல்லை இந்த நாட்டில். எப்படி இந்த குழந்தைங்க பண்ண மாதிரி இருக்கு? கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் டப்ளா டப்ளா.